பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் இன்று பாருங்கள் அருமையான ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் பாருங்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா முடியுமா முடியாது இல்லையா அவர்கள் தன்னிலே நடக்க சக்தியற்றவர்கள் அவங்க எப்படி அடுத்தவங்களை நடத்த முடியும் முடியாது ஆதலால் ரெண்டு பேர் என்ன செய்வாங்க குழியிலே விழுந்து விடுவார்களாம் பிரியமானவர்களே ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார் ஆதலால் குருடைனா யாரு அப்படின்னு நம்ம அறியணும் பிரியமானவர்களே இங்கு வேதம் ஆவிக்குரிய குருட்டு தன்மையை குறித்து நமக்கு சொல்லுகிறது வேதத்தை வாசித்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதன்படி நடக்கவே மாட்டார்கள் பிரியமானவர்களே கண்கள் கட்டப்பட்ட ஒரு நிலைமை அது அவங்க நினைப்பாங்க நான் தான் கரெக்ட் எல்லாத்துலேயும் நான் தான் சரியா நடந்து கொண்டு இருக்கிறேன் சுய நீதி என்னை போல யாருமே இல்லை மீதி எல்லாரும் தவறு தான் நான் மட்டும்தான் கரெக்டாக நடக்கிறேன் குருடன் இவன் தான் குருடன் பிரியமானவர்களே மாத்திரமல்ல அவங்க தேவனை குறித்து அவங்களே ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுக்கிடுவாங்க தேவன் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவர்களாகவே சிந்தித்து கொள்வார்கள் குருடன் அவங்களுக்கு உண்மை தெரியாது பிரியமானவர்களே கண்கள் கட்டப்பட்ட நிலைமை குருடன் அவர்களுக்கு இன்னொரு காரியம் என்னன்னா எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு எண்ணமும் இருக்காது ஏதோ வாழ்கிறோம் என்று நடந்து கொண்டிருப்பார்கள் குருடன் எதிர்காலத்துல தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியாது விசுவாசிக்கிறவனுக்கு உண்டாயிருக்கிற நன்மைகளை அவர்கள் தெரிந்து கொள்வது இல்லை குருடன் பிரியமானவர்களே அப்படிப்பட்டவன் தான் குருடன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அவங்களுக்கு புரியாது பிரியமானவர்களே ஆதலால் அறியாது நடந்து குழியில விழுந்துருவாங்க பிரியமானவர்களே தேவனுடைய வல்லமையை கூட அவங்க அறிந்து கொள்ள சக்தியற்றவர்களாய் காணப்படுவார்கள் ஆனாலும் தாங்கள் சொல்லுவதுதான் சரி என்று அறிக்கையிட்டுக் கொண்டிருப்பார்கள் அதுதான் குருட்டு தன்மை பிரியமானவர்களே இப்படிப்பட்டவங்க அவங்க வேத வசனங்களை போதித்தாலும் கூட அதை கேட்கிறவங்களுக்கு அது பலன் அளிக்காது அதை கேட்கிறவங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வரவே வராது சிலர் வசனங்களை கேட்டுட்டே இருப்பாங்க ஆனால் மாற்றமே இருக்காது ஏன்னா அதை சொல்லுகிற நாவுகள் அது நீதியற்ற நாவுகளாக இருக்கும் அதனால் கேட்கிறவங்களுடைய உள்ளத்துல மாற்றமே வராது குருடன் வழிகாட்ட முடியாது ஏன்னா அவரே குருடனே எங்க உட்கார்ந்துருக்காங்க இருளதான் இருக்கிறாங்க அவங்க வெளிச்சத்தை பார்க்கல அதனால் வெளிச்சத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு வர அவங்களால முடியாது பிரியமானவர்களே நம்ம எப்படி இருக்கோம் குருடர்களை போல இருக்கக்கூடாது தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாய் மாறிவிடுவோம் பிரியமானவர்களே நம்ம வீட்டில் யாராவது இப்படி இருக்காங்களா குருட்டுத்தன்மையுடையவர்களாய் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை உடையவர்களாய் இப்போ நான் சொன்னனே நிறைய குணாதிசயங்கள் அந்த குணத்தில் ஏதோ ஒன்று யாரோ ஒருவருக்கு இருக்குதா நீங்கள் சண்டை போடக்கூடாது என்ன செய்யணும் தெரியுமா பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் அவர்தான் தரணும் அவர்தான் கண்ணை திறக்கணும் நீங்க பேசி சண்டை போட்டு உங்க கணவனுடைய கண்ணை திறக்க முடியாது நீங்க பேசி சண்டை போட்டு உங்க மனைவியுடைய கண்ணை திறக்க முடியாது பிரியமானவர்களே உங்க பிள்ளையுடைய கண்ணை திறக்க முடியாது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான்
ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கணும். ஆதலால் அவர் கட்டாயம் அருள் செய்வார். கண்கள் திறக்கப்படும், குருட்டுத்தன்மை மாறி போகும். கண்கள் திறக்கும் பொழுது வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாய் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் உங்களுடையவர்களும் நீங்களும் மாறிவிடுவீர்கள். நீங்க பேசும் போதே கிருபை வெளிப்படும். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, ஞானத்தையும் உணர்வையும் உண்டாக்குகிற ஆவியை என் ஜனங்கள் மேல் ஊற்றும், வீடுகளிலே ஊற்றும், கணவன் மேல் ஊற்றும், மனைவி மேல் ஊற்றும், பிள்ளைகள் மேல் ஊற்றும். கண்களை திறந்தனும், குருட்டுத்தன்மை மாறட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.